ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் ஒரு அலுமினியம் காயினை பற்றி பார்க்கலாம். அலுமினியம் 5 பைசா காயின், அதாவது 5 பைசா காயினை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய காயின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி காயின்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஈஸியாக விற்க முடியும், ஆனால் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது எப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அலுமினியம் 5 பைசா காயின், அதாவது 5 பைசா காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 5 பைசா காயினுக்கு கிட்டத்தட்ட நான் 2 வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், சரிங்களா. அந்த காயினும் இதுவும் ஒன்றும் கிடையாது, இது வந்து அந்த காயின்ஸோட கொஞ்சம் அதிக ரேட்டு கிடைக்கும். அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள், அந்த காயின்ஸ் இது ஒன்று அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து இப்போ பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து நார்மலாக 5 பைசா காயின், அலுமினியம் காயினுனாவே அசோக சின்னம் பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க. அலுமினியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்ட ஒரு காயின்ஸ் தான். அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிறத இங்கிலீஷ்லேயும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத்துங்கிற வார்த்தையை ஹிந்திலையும் கொடுத்துருப்பாங்க. கீழே சத்தியமேவ ஜெயதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது, சரிங்களா. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ காயினோட பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம். காயின்ஸோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பைசே அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் இருக்குது, மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டில் பைசேங்கிறத ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த குறிப்பிட்ட வருஷம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது நோட் பண்ணிட்டீங்க. இதிலேயே வந்து அதிக விலைக்கு போகக்கூடிய இன்னொரு வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், இதேமாதிரி 5 பைசா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவிலையும் அதிக விலைக்கு போகக்கூடிய 5 பைசா காயினை பற்றி கொடுத்துருங்க. அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இது வந்து அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற காயின், அதிக விலைக்கு போகக்கூடிய காயின், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த காயின்ஸ் வந்து எப்போ தயாரித்து வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967லேருந்து 1984, அதாவது ரொம்ப வருஷம் அதிகமாக அச்சடித்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து, சரிங்களா. மெட்டல் வந்து அலுமினியம் மெக்னீஷியம் காயின். இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து போடவே கூடாது, தண்ணியில் போட்டு தொடச்சிங்கன்னா காயின் வேஸ்ட்டாக போயிடும், காயின் வந்து உடஞ்சிரும், சரிங்களா. அந்த காயினை வந்து தொடக்காதீங்க, தண்ணியிலையும் போடாதீங்க. வெயிட் வந்து 1.5 கிராம் வெயிட்டு, சரிங்களா. ரொம்ப சின்ன காயின் தான், ஏன்னா 5 பைசா காயினுங்கிறதுனால சின்னதாக தான் இருக்கும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 mm, சரிங்களா. இந்த காயினோட ஷேப்பு பாருங்கள், ஷேப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய காயின், சரிங்களா. ஷேப் வந்து பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது, அதாவது 4 பக்கம் பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், இருந்தால் தான் கரெக்டான காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின்ஸ் வந்து எந்தெந்த மிட் மார்க்கில் எந்தெந்த வருஷத்தெல்லாம் தயாரிக்கிறாங்க டீட்டெயில் பார்த்துடலாம். இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத்துங்கிற 3 இடத்துல தயாரிக்கிறாங்க. நொரிடாவில் இந்த காயின்ஸ் தயாரிக்கவே கிடையாது. இந்த மாதிரி பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், இந்த 3 மிண்ட்டுமார்க்கில் எக்கச்சக்கமான காயின் 1992-93 அப்படின்னு எக்கச்சக்கமான வருஷம் தொடர்ந்து அச்சடித்து வெளியிட்டே இருக்காங்க, சரிங்களா. அந்த காயின்ஸ்லாம் என்ன விலை போகணும் ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் தெரிஞ்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம விலை அதிகமாக போகக்கூடிய ஒரே ஒரு காயினை பற்றி மட்டும் பார்க்கலாம். இப்போ அந்த காயினோட இமேஜ் வந்து பார்க்கலாம். இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்டில், இது வந்து பார்த்திங்கன்னா 5 பைசே தான் போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த காயின்ஸுக்கு ஏன் விலை அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இது என்ன ரேட்டுக்கு விலை போகுது அப்படிங்கிற டீட்டெயிலும் இப்போ பார்க்கலாம். இந்த காயின்ஸ் வந்து முத முதல்ல எப்போ அடித்து வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973வது வருஷம், சரிங்களா. 73வது வருஷம் அச்சடிக்கப்பட்ட காயின் தான் இவ்வளோ ரேட்டு வந்து போகுது. அதுவும் இல்லாமல் இந்த காயினில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம்னு தெரில, நானே சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பைசா அச்சடிக்கக்கூடிய அந்த மெட்டலில் தயாரிச்சிருக்காங்க, சரிங்களா. அந்த மிஷின் வந்து அச்சடிக்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 2 பைசாவை தான் பின் பண்ணும், ஆனால் அந்த 5 பைசா காயினை பின் பண்ணியிருக்காங்க. நிறையா காயின்ஸை வந்து அச்சடிச்சிருக்காங்க. அப்படி அச்சடித்ததுனால இதோட டிசைனே வந்து மாறி இருக்குது. அந்த 2 பைசா காயினை அச்சடித்தா எந்த டிசைன் வருமோ அதே டிசைனில் 5 பைசா காயினை அச்சடிச்சிருக்காங்க. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ்னால இந்த காயின் ரொம்பவே விலை அதிகமாக போயிருக்கு. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம்தான் வளைஞ்சிருக்கணும் இந்த காயின், முன்னாடியே காட்டியிருந்தேன், ஆனால் எத்தனை பக்கம் வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதனால தான் இந்த காயின்ஸ் வந்து அதிக விலை போயிருக்குது. இந்த மாதிரி காயின்ஸ்லாம் மக்கள் பழக்கத்தில் ஏகப்பட்டது இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பைசா 5 பைசாங்கிற அந்த வார்த்தையை தான் பார்க்குறாங்க. அந்த காயினோட டிசைன் மாறி இருக்குது, அந்த காயினில் எழுத்து மாறி இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பார்க்குறதில்ல இப்போ வரைக்குமே. இந்த காயின் இன்ன விலைக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. சாதாரணமாக இந்த காயினும் குறைஞ்சபட்சமே 2000 ரூபாய்க்கு விலை போகும். சாதாரண ஒரு 5 பைசாக்குன்னு அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 3500 ரூபா வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா, நம்மக்கிட்டே நேரடியாக விற்றுக்க முடியும். இவ்வளோ ரேட்டுக்கு போகுது சாதாரண ஒரு 5 பைசாக்காயின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்லாம் கிலோ கணக்கில் வச்சுருக்கேன் இந்த காயின் அப்படின்னு சொல்கிறீங்க. கிலோ கணக்கில் வச்சுருந்தாலும் எந்த குறிப்பிட்ட வருஷம் சொல்கிறேன், எந்த மாதிரி டிசைன் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். அதெல்லாம் மேட்ச் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட நேரடியாக விற்றுக்கலாம். அது எப்படி விற்கிறதுங்கிறதெல்லாம் வீடியோ கடைசியெலாம் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 1973 வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு காயின், விலை அதிகமாக போடுற காயினு. இதை தவிர்த்து 1972, 1974, 1975 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1984 வருஷம் வரைக்கும் அச்சடித்து நிறையா காயின்ஸ் விட்டுருக்காங்க. அதில் அந்த காயின்ஸ்லாம் என்ன விலை போகும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் பத்தாது. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக நான் கொடுக்குறதில்ல, ரொம்பவே சின்னதாகவே கொடுத்து முடிச்சதுனால அந்த வீடியோஸை போய் மறக்காமல் பாருங்கள். அதில் வச்சிருக்கிற காயின்ஸ் உங்கள் கையில் இருக்கலாம், அதை விற்கணும்னு நினச்சாலும் நிறைய விற்றுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பழங்காலத்து காயின்ஸு, கரன்சி நோட்டு, ஃபாரின் காயின்ஸு இதெல்லாம் விற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் சரி, அந்தமாரி காயின்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்குதுன்னா எந்தெந்த காயின்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அதை பற்றி நான் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் கொடுக்குறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ரேர் காயின்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் நம்மளால் விற்க முடியும். அது எப்படி இருக்கணும், அது என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக நம்மக்கிட்ட சேல் பண்ண முடியும். அது எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணும் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுது பார்த்திங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் ரெண்டே நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படி மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டே நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.